இப்போ இன்னைக்கு வந்து முருங்கைக்காய் வச்சு நான் குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். ரெண்டு முருங்கைக்காய் எடுத்து கழுவி நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். முருங்கைக்காயை மட்டும் நீங்கள் இப்படி ரெண்டு சைடும் லைட்டாக கீறி போட்டுக்கோங்க. அப்படின்னா நமக்கு அந்த உப்பு அந்த குழம்பு எல்லாம் அந்த முருங்காயில் சேர்ந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். 20 கல் பூண்டு, கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள். இது வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது வந்து தேங்காய், சின்ன வெங்காயம், கொஞ்சமாக ஜீரகம். இது வந்து கடைசியாக பேஸ்ட்டாக அரைச்சி ஊற்றுறதுக்கு. அப்புறமா 1 நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்துருக்கிறேன். 1-2 தக்காளி நான் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். பாத்திரம் வச்சாச்சு, பாத்திரம் சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு, கடுகு உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஒரு 4 காஞ்ச மிளகு சேர்த்துக்கலாம். கடுகு வெந்தயம் பொரிஞ்சிச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். அது கூடவே எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலையும் பூண்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதங்கிக்கலாம். இப்போ பேஸ்ட்டாக அரைச்சி ஊற்றினோம்னா குழம்பு வந்து கொஞ்சம் நல்ல கிரேவியாக திக்காக வரும். அதுக்காக தக்காளி பேஸ்ட்டாக அரைச்சி ஊற்றிருக்கிறேன். தக்காளி நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற முருங்காயை சேர்த்துக்கலாம். இப்போ முருங்கைக்காய் வந்து நம்ம லைட்டாக ஒரு கிண்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் அந்த தக்காளி வெங்காயத்தோட. இப்போ அடுப்பு தீயை வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள், தனியாத்தூள், ஜீரகத்தூள். இப்போ இது எல்லாம் அதுலேயே நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ கரைச்சி வச்சிருக்கிற நம்ம புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்ல தண்ணியாகவே கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி எல்லாமே சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பு தீயை கையாக வச்சு நம்ம மூடி போட்டு அந்த முருங்கைக்காய் நல்லா வேக விட்டுறலாம். எடுத்து வச்சிருக்கிற தேங்காய், வெங்காயம், ஜீரகம் இது வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, நல்ல மசாலாலாம் பிரிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்து முருங்கைக்காய் நல்லா வெந்துச்சு. இப்போ வந்து அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கலாம்.
இப்போ ஒரு 2 நிமிஷம் நம்ம வேக விட்டுடலாம். இந்த முருங்கை குழம்பு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், சூடாக சோர்வடித்து நம்ம சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த முருங்கைக் குழம்பு நீங்களும் இப்படி செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.